ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. தமிழ்நாடு ஜென்மிஷன் 2023 நம்ம பிரீட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். பிரீட் கட் ஆஃபில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம ப்ரீவியஸாக ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனாக இருக்கிற ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட பிரீட் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1432. இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக்கில் A++ கிரேடு வந்து வாங்கியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்கமிங் இயர்ஸில் அட்டானமஸும் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த காலேஜ்னு சொல்லலாம். இது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறவங்க இன்கேஸ் மிஸ் கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனாகவே உங்களுக்கு ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கும். இங்கே இருக்கிற உங்களுக்கு 7 கோர்ஸஸோட பிரிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் லெட்டர் கோர்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக நிறையா பார்க்குறாங்க. அதுவும் இங்கே கம்ப்யூட்டர் லெட்டர் கோர்ஸஸ் மட்டுமே இங்கே வந்து 5 கோர்ஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 186 இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஓசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 187 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி 183 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. பிசிஎம் 178, தென் எம்பிசி 179, தென் எஸ்சி 162, தென் எஸ்சிஏ 157 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. தென் எஸ்டி அலங்கேட்டாக வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. டோட்டலாக 60 சீட்ஸ் இங்கே. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 188 வரைக்கும் பாசிபிள் இருக்கு. பிசி 180, தென் பிசிஎம் 184, தென் எம்பிசி 177, தென் எஸ்சி 149, தென் எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் அலங்கேட்டாக வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இங்கே வந்து 120 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 186 வரைக்கும் பாசிபிள் இருக்கு. பிசி 182, தென் பிசிஎம் 178, தென் எம்பிசி 176, தென் எஸ்சி 161, தென் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி வந்து அலங்கேட்டாக வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இங்கே வந்து சிங்கிள் இன்டு 60 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 187 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. பிசி 181, தென் பிசிஎம் 181, தென் எம்பிசி 178, தென் எஸ்சி 164, தென் எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் வந்து அலங்கேட்டாக வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன் இந்த வருஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் இருக்குது. ஓசி 191 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. தென் பிசி 186, தென் பிசிஎம் 186, தென் எம்பிசி 184, தென் எஸ்சி 166 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. தென் எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் வந்து 135, தென் 153 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இங்கே ஈசியை பொறுத்த வரைக்கும் இங்கே 120 சீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 188 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. பிசி 183, தென் பிசிஎம் உங்களுக்கு 185, தென் எம்பிசி 176, தென் எஸ்சி 158, தென் எஸ்சிஏ 184, தென் எஸ்டி வந்து 175 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கே 60 சீட்ஸ் இருக்குது. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. பிசி 173, தென் பிசிஎம் 173, தென் எம்பிசி 163, தென் எஸ்சி 146, தென் எஸ்சிஏ 116, தென் எஸ்டி வந்து அலங்கேட்டாக வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட பிரீட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கு பிஃபோர் வரதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் பிரீட் கட் ஆஃபை. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியும். ஏன் ஒவ்வொரு வருஷம் வர கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு பிரீட் கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரீட் பண்ணிருக்கிறோம். நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்ப்போம். ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். அது மட்டும் இல்லாமல் நேக்கில் A++ கிரேடு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்கமிங் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். தென் அவங்க ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காதவங்க அடுத்த ஆப்ஷனாகவே அவங்க சாய்ஸில் வச்சுருக்கிறது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்கு ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கம்ப்யூட்டர் லெட்டர் கோர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நல்லா பண்ணி கொடுக்குற ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷனே சொல்லலாம். இந்த காலேஜஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இனி இமீடியட்டாக இப்போவே நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா, ரீசெண்டாக கூட உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு இன்டேக் வந்து
ஒரு இன்டேக் வந்து அதாவது 66 எக்ஸஸாக வந்திருக்கிறது தான் அப்ரூவ் வந்திருக்க ஒரு தகவல். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜை போய் விசிட் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜஸ் போய் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒருத்தரோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.